ஹலோ வியூவர்ஸ், இனி நம்ம கோட் கியாஸ் சீசன் 2 எபிசோட் 21 ரிவ்யூ பார்த்தா பார்க்க போறோம். எபிசோட் 20 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தர மறக்காம போய் பார்த்துடுவாங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல சுசாக்கு மயக்கமா இருக்கா. ஆனி அவன் முதல வரைய பாக்குறா. அடச்ச, எழுந்துட்டியா? என்ன சீக்கிரம் வந்துட்டு அப்படின்னு கேக்குறா. இப்போ சீட்டு பக்கத்துல இருக்கிறது பார்த்து சுசாக்கு ஷாக் ஆகுறான். சீட்டு, நீங்க என்ன பண்ற அப்படின்னு கேக்குறான். இப்ப ஆனியா கூட இருக்க மாதிரியான கேக்குறா. சுசாக்கு, நீங்க என்ன பண்ற? எனக்கு தெரிஞ்சு நீ சார்ஸ் ஹெல்ப் பண்ண வரலதான அப்படின்றா. இதை கேட்டவொடனே சுசாக்கு ஷாக்க இருக்கு. என்ன நீ ராஜாவ பேர் சொல்லி கூப்பிடுறா, அவன் ஷாக்கா வரான். யார் நீ அப்படின்னு கேக்குறான். இப்ப ஆனியா சொல்றா, இப்போதைக்கு நான் ஆனியா கிடையாது, லெலிச்சோட அம்மா மரியன் அப்படின்றா. இதை கேட்டவொடனே சுசாக்கு சாம் ஷாக். இப்போ ஓகே, நம்ம எல்லாருக்கிட்டயும் ஜீரோ இறந்துட்டான்னு சொல்லிட்டோம், அதனால எல்லாரும் ஜீரோ கொண்டுடுங்க அப்படின்றான். இப்ப காலன் மனசுக்குள்ள நினைக்கிறா, நான் லெலிச்ச நானே கண்டுபிடிச்ச ஆகணும், அப்படி இல்லைன்னா நான் அதுக்கப்புறம் என்னால வாழவே முடியாது அப்படின்றா. இப்போ லெலிச்ச அந்த ராஜாவும் அந்த இடத்துல மாட்டிக்கிட்டாங்க. இப்ப லெலிச்சு சொல்றான், சரி இப்போ நம்ம கிட்ட நிறைய நேரம் இருக்கு, வா கொஞ்சம் பேசலாம்னு சொல்லிட்டு எழுச்சாங்க உட்காறான். எனக்கு இப்போ ஆன்சர் சொல்லுவியா? யார் எங்க அம்மாவை கொண்டது? நீ அவங்கள பாதுகாக்கல? அட, போய் சொல்லிக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்தவன் என்கிட்ட உண்மை கேட்கறியா அப்படின்னு கேட்கறான் அந்த ராஜா. எழுச்சு சொல்றான், ஆமா நான் போய் சொல்லிதான் இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கேன். என்னோட பேரும் என்னோட ஹிஸ்ட்ரி மட்டும் இல்ல, என்னோட நோக்கத்தையும் நான் மாத்திட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் சாதாரண விஷயம் தானே, ஒருத்தர் ஒருத்தர் ஏமாத்தி தானே எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி மக்கள் பண்ணலனா இந்த கம்யூனிட்டிஸ், இந்த நேஷன் இதெல்லாம் இல்லாமலே போயிடும். எல்லாருமே போய் யூஸ் பண்ணுவாங்க, ஃபேமிலி கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, இந்த சொசைட்டி கிட்ட, எல்லாருமே எல்லா இடத்துலயும் ஒரு முகமுடி யூஸ் பண்றாங்க. ஆனா அது ஒரு குற்றமா? அது ஒரு பாவமா? அதோட உண்மையான முகம் என்ன? ஏன் நீ கூடதான் ஒரு பிரிட்டானியன் எம்பரர், எம்பரருக்கான மாஸ்க மாட்டிட்டு இருக்க. இப்ப அந்த ராஜா சொல்றாரு, நீ இந்த உலகம் முடிய முடியாதுன்னு சொன்னா பொய்களுக்கு இடமே கிடையாது. அந்த பொய் அப்படியே மறைஞ்சு போயிடும். ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோன்னா சண்டையே வராது, சண்டைகள் காத்தோட காட்டா மறைஞ்சு போயிடும். அதெல்லாம் கனவுல தான் நடக்கும், நிஜத்துல நடக்காது அப்படின்றா லெலுச்சு ராஜா. ஆனா அதுதான் இப்ப நிஜமா நடக்க போகுது அப்படின்றாரு. இதுதான் என்னோட ராக்னாரக் கனெக்ஷன். இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த உலகத்துல இருக்க எல்லா பொய்யும் அடிச்சுட்டு உண்மையை வெளிக்கொண்டு வரப்போறேன். இப்போ ஆனியா குள்ள இருக்க மாதிரியானா சீவோட வேர்ல்டு பத்தி எக்ஸ்பிளைன் பண்றா. சீவோட வேர்ல்டுங்கிறது ஒரு வேர்ல்டு கிடையாது, கொஞ்சம் மனுஷங்களோட மெமரிஸ் தான் அது. அது ஒரு பெரிய கான்சியஸ்னஸ், ஒரு சில பேர் அதை கடவுள்னு கூட சொல்லுவாங்க. இப்ப சுசாக்கு கேக்குறான், அப்போ நரிட்டால என்ன தொட்டப்போ வந்துச்சே அது அப்படின்னு கேக்குறான். சீட்டு என்ன சொல்றா, அது உன்னோட கான்சியஸ், அதனால அங்க என்ன நடந்துச்சு எனக்கு தெரியாது அப்படின்றா. உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா மனுஷங்க அவங்க ஒரு ஒரு மாஸ்க் போட்டிருக்காங்களே அதுதான் அந்த கலெக்டிவ் கான்சியஸ். இப்போ சீட்டை அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்குள்ள ஆனியா நான் சொல்றா, அட இது ஏற்கனவே உடஞ்சு போயிருப்பா, நான் பண்றேன் அப்படின்றா. எனக்கு சார்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், நான் உள்ள போறேன் அப்படின்றா ஆனியா. நீ அப்பயே அவன்கிட்ட கோட் கொடுத்துருந்தனா இவ்வளவு கஷ்டமா வந்திருக்காது அப்படின்ற மாதிரியான். நான் ஃபர்ஸ்ட் போறேன் அப்படி சொல்லிட்டு அவள் உள்ள போறா. இப்போ ஆனியா கொள்ள இருக்க மாதிரியான கொஞ்சம் கொஞ்சமாலே வந்து அந்த கேட்டுக்குள்ள போறா. அந்த இடத்துல ஆனியா அமைக்கப்பட்டு விழுறா. இப்போ சீட்டை சொல்றா, சுசாக்கு நீ நானும் ஒரே மருந்தான் தெரியுமா உனக்கு, ரெண்டு பேருமே சாகணும்னு ஆசைப்படுறோம், ஆனா நம்மளால முடியாது. இப்போ அந்த காமன் ஏரியால எனக்கு பிரின்ஸ் நைசலும் பிளாக் நைட்ஸும் ஒன்னா சேர்ந்து வந்துட்டாங்க. மரியான உள்ள வந்துட்டா, லெலுச்சு அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிறான், இதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷாக்ல இருக்கான். இப்போ அவங்க அம்மா வந்துட்டு, ஆட லெலுச் இவ்வளோ பெரியனா வந்துட்டே அப்படின்றாங்க. இப்போ லெலுச் சம ஷாக்ல இருக்கான், அம்மா நீங்களா? அவங்க அப்பா சொல்றாரு, மரியான் நீ வந்துட்ட போல அப்படின்றான். இப்போ லெலுச் கேட்கறான், இது உன்னோட இலூஷன் அப்படின்னு கேட்கறான். இல்லை இல்லை இது நிஜமா நான் அப்படின்றாங்க. இந்த சிஸ்டம்ல இருக்க வரைக்கும் தான் என்னோட ஒரிஜினல் ஃபார்மே எடுக்க முடியும் அப்படின்றாங்க. அப்போ இது நிஜமான நீங்க தானா? அவங்க அப்பா சொல்றாரு, லெலுச் நீ கேட்ட கொஸ்டினுக்கு நான் இப்போ ஆன்சர் பண்றேன். 50 வருஷத்துக்கு முன்னாடி எங்க கூட பிறந்தவங்க மாத்தி மாத்தி இந்த துரோனுக்காக சண்டை போட்டிருந்தாங்க. எங்க குடும்பத்துல எப்பவுமே அப்பப்போ அசாசினேஷன் நடக்கும். டெய்லியுமே பொய்களாலையும் துரோகத்தாலையும் நாங்க வாழ்ந்துட்டு இருந்தோம். என்னோட சொந்த அம்மாவே அதுக்கு பலி ஆயிட்டாங்க. நானும் என்னோட பிரதரும் நாங்க சோகத்திலையும் கோபத்திலையும் மூழ்கி போனோம். அதனால நானும் என்னோட அண்ணனும் ஒரு உறுதி எடுத்துக்கிட்டோம், இந்த உலகத்துல இருக்க எல்லா பொய்யும் அழிப்போன்னு. இப்போ மரியாதை சொல்றா, ஆமா நானும் சீட்டும் அது கொத்துக்கிட்டோம் அப்படின்றாங்க. ஆனா வீட்டு வேற ஒண்ணு செஞ்சான். இப்ப 8 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறது காட்டுறாங்க. இப்ப மரியாதை அங்க வரா, என்ன திடீர்னு கூப்பிட்டு அப்படின்னு கேட்கறா. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் அனுப்பிச்சிட்டேன், என்ன தனியா பேசணும்னு கேட்டேன் அப்படின்னு வரா. சார்ஸ் பத்தி நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற வீட்டு. நான் பார்த்ததுல இருந்து சார்ஸ் வித்தியாசமா நடந்துக்கிறான். ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு போல இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம போட்ட கான்ட்ராக்ட் நிஜமான நேரம் வராது தெரியுமா உங்களுக்கு அப்படின்றான். கடைசியில தனியா இருப்பேன், இந்த உலகம் உருவானதுல இருந்து பெண்கள் தான் ஆம்பளைங்களோட குறிக்கோள்ல இருந்து தவறி வருவாங்க. இப்போ மரியாதை கிராடி காய்ச்சறாங்க. இப்போ மரியாதை சொல்றான், நான் தான் உங்களை உள்ள போன சொன்னால இப்போ உடனே வீட்டு கண்ணை எடுத்து மரியானாவும் அந்த காட்சி சைடு சுட்டு போனுறான். இப்போ வீட்டு யாருக்கும் போன் பண்ணிட்டு, சரி இதை மறைக்கிறதுக்கு ஒரு ஆப்ரேஷன் ஆர்மிங்க, நனல எதுக்கு விட்னஸா மாத்துங்க அப்படின்றான். இதை டெரரைஸ் பண்ண மாதிரி மாத்தும் அப்படின்றான். ஓ அந்த இடத்துல ஆனியா சின்ன பொண்ணா இருக்கா? மரியானா சாகர் நேரில் ஆனியா பாக்குறா. ஆனியா வேற ஊர்ல இருந்து இங்க படிக்கிறதுக்கு வந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மரியானா தன்னோட கேஸ் யூஸ் பண்றா. இப்ப மரியானா தன்னோட கேஸ் பவரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றான். என் மைண்ட் இன்னொருத்தர் மைண்டுக்குள்ள அனுப்புறது, என் உடம்புக்குள்ள இந்த கியாஸ் நான் சாகரப்பதான் ஆக்டிவேட் ஆச்சு. வீட்டோட பிளான தப்பிக்கிறதுக்காக ஆனியோட உடம்புல மறைஞ்சிக்கிட்டேன். சீட்டோட கான்டாக்ட் ஆகும் போது தெரிஞ்சுது என்னால் சீட்டோட மைண்ட் கூட பேச முடியும். இந்த உண்மையை நான் சீட்டு கூட சொன்ன அப்புறம் அவள் அந்த ஆர்டர் கிட்டேருந்தோ வீட்டுக்கிட்ட இருந்தோ விலகி போயிட்டா. இப்போது டெரரிஸ் பண்ண மாதிரி நலையை கூட்டி வச்சு அவங்க கன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ அந்த எம்பரர் வீட்டுக்கிட்டே கேட்குறாரு, பிக் பிரதர் இந்த மாதிரி மரியானைக்கு போய் ஆடிச்சு, அவனும் என்ன சொல்கிறான், ஆனால் மரியானை பாவம் அப்படின்றான், மரியானை மிஸ் பண்ணுறேன் அப்படின்றான். இப்போ சார்ஸுக்கு கோவருது,
ஒரு பொய் இல்லாத உலகத்தை உருவாக்கலாம்னு நாங்க உறுதி எடுத்தோம். சொல்லியும் என்கிட்டயும் அவன் பொய் சொல்றான்ல. இப்ப எழுதி சொல்றான், இறந்தவன் மேல பழி போடுறியா, என்னையும் நன்னலையும் இந்த மாதிரி ஜப்பானுக்கு ஆசி காமிச்சல அப்படின்றான். அவங்க அப்பா அது தேவை, அப்படி இல்லைன்னா அவனு கொண்டிருப்பான் அப்படின்றான். இந்த மாதிரி அப்பா தன்னோட பெத்த பிள்ளைங்களை இந்த மாதிரி அனுப்புவாரு. இப்போ லிலுத் மைண்ட்ல சீட்டு சொன்னார், பார்த்து உங்களை பிடிச்சவங்களை சேஃப்டியா வச்சுக்கணும்னா அவங்களை தூரத்துல வச்சாலும் தப்பு இல்லை. இப்போ சீட்டு சிசோகோ கிட்ட சொல்றா, என்னன்னா நான் நிலுச்ச ஸ்டார்டிங்ல இருந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், நான் சாகிறதுக்காக அவனை இவ்வளவு நல்லா பொழைக்க வச்சிருந்தேன். இப்போ சிதாக்கு கேட்குறான், சரி ஏதாச்சும் உனக்கு ரிக்ரெட் இருக்கா அப்படின்னு கேட்குறான். சீட்டு சொல்கிறான், எனக்கு ஒன்றுமே கிடையாது, நான் ஒரு இமோட்டல் விச், என்னோட மனித நேயத்தை நான் எப்பயோ கைவிட்டுட்டேன். சுசாக்கு சொல்கிறான், நம்ம ரெண்டு பேருமே ஒரே மாதிரி கிடையாது. சீட்டு அந்த உலகத்துக்கு என்ன அனுப்பா அப்படின்றான், என்னை நீ முட்டால் கூப்பிட்டாலும் நான் இங்கே இருந்து ஒன்றுமே பண்ணாமல் இருக்க முடியாது. இப்போ உங்கள் அப்பா நினைச்சு கூட சொல்லுவார், என்னோட அண்ணன்கிட்ட இருந்து உங்களை காப்பாற்றதான் உன்னையும் நடனையா நான் ஜப்பானுக்கு அனுப்பிச்சு வச்சேன். அதனால்தான் மரியனோட பாடியை நான் சீக்கிரட்டாக மறைச்சி வச்சிருந்தேன். மரியானவன் என்ன சொல்கிறா, என்னோட பாடி இங்கே இருந்திருந்தா நான் திரும்பி அந்த உடம்புக்கே வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு, அதனால்தான் ஒழிச்சு வச்சு அப்படின்றா. ஹானியாவும் நன்னலையும் விட்னஸா மாறினாங்க, அதனால தான் அவங்களோட மெமரியை நான் மாத்தி அமைச்சு அப்படின்றான். எல்லாமே உங்களை பாதுகாக்க தப்புறேன் அப்படின்றா. இப்போ லுழிச்சுக்கிறான், எனது நன்னலி மேலே யூஸ் பண்ணியா, அப்போ அவளுக்கு கண்ணு தெரியுமா? இப்போ அவங்க அம்மா சொல்றாங்க, அவள் ஒரு ஃபால்ஸ் விட்னஸா இருந்தாலுமே அவளை வீட்டுக்கு கொண்டிருப்பான், அதனால நன்னலை எதுவுமே பார்க்கல அப்படிங்கிற ப்ரூஃபுக்காக நான் அப்படி பண்ணன்றாரு. அவங்க அப்பா, இந்த ட்ரீயை ஓப்பன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரெண்டு இமோட்டல் தேவை, அதனால சீட்டும் எங்களுக்கு தேவைப்பட்டா. இப்போ மரியாதை இருந்த அப்புறம் சீட்டு எங்கே இருக்கான்னு எங்களுக்கு தெரியவில்லை, அதனால இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ தலைச்சு புரியுது, அப்போது பிரிட்டானியாக்கும் பிளாக் நேச்சுக்கும் நடந்த போர் அவ்வளோ உயிர் போனதுக்கு காரணம் சீட்டுவை வெளியே வர வைக்கிறது தானா? அப்போது ஸ்டார்டிங்லேருந்து என்ன ஒரு தேவையில்லாத மனுஷன் தான் வச்சுருக்கீங்களா? இப்போ பின்னாடி சுஜாக்கும் சீட்டும் இருக்காங்க. லெலுச் பார்த்துட்டு, சரி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். லெலுச், நான் இங்கே வரது உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு கேட்குறான் சீட்டு. இப்போ லெலுச் சொல்கிறான், ஓ அப்போ உன்னோட மெமரி திருப்பி வந்துச்சா, இந்த பிளானுக்கு அதுவும் தேவையா அப்படின்னு கேட்கறான். உங்க அப்பாவும், ஆமா இது எல்லாமே பிளான் படிதா போகுது, ஆனா குரூருகி நீ எங்க வந்திருக்க அப்படின்னு கேட்கறான். சுசாக்கு கேட்கறான், நீங்க ஒரு இம்பார்ட்டலா மாட்டீங்க கேள்விப்பட்டேன், அதனால ஒரு விஷயம் நான் கேட்டே ஆகணும் உங்ககிட்ட, இதுக்காக இது உருவாக்குனீங்க ஏன் சொல்லுங்க. அவங்க அப்பா என்ன சொல்றாரு, ஏன்னா நனலியும் யூஃபியும் இதை ஆசைப்பட்டாங்க அப்படின்றாரு. ஒரு மென்மையான உலகம் சீட்டு, நம்ம இப்ப எல்லாருமே இங்க இருக்கோம், அதனால பிளான் ஆரம்பிப்போன்றாரு. அவங்க அப்பா, இது எல்லாம் முடிஞ்ச அப்புறம் உன்னோட ஆசையை நான் நிறைவேற்றுற அப்படின்றாரு. இப்போ ராக்னாரா கனெக்ஷன் ஆரம்பிக்குது. இப்போ அந்த இடத்துல செத்து போன மனுஷங்களோட மெமரிஸும் வருது, உலகம் ஃபுல்லாக இருக்க ஏன்ஷியன் ட்ரூன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிக்குது. ஓ நைட் அது ஒன்ஸ் ஸ்டைசல் கிட்ட சொல்கிறான், என்னன்னா இந்த பிளான் ஆரம்பிச்சதுன்னா இந்த மொத்த உலகமும் உங்களுக்கு அப்படின்னு உங்கள் அப்பா சொன்னார் அப்படின்றான். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த உலகம் இருக்காது அப்படின்றான். ஓ ஒரு பெரிய டவர் இருக்குது. இப்போ மெரியான சொல்கிறாங்க, இது ஆரம்பிச்சிருச்சு, த ஸ்பாட் ஆஃப் அக்காஷா, அது கடவுளை கொண்டுட்டு இருக்கு அப்படின்றாங்க. இப்போ நம்மளோட மார்க் ஒன்று சேர்ந்துச்சுன்னா ஒரு புது உலகம் உருவாகும். இப்போ சுசாக்கு உள்ளடிச்சு கேட்குறான், லிலுச் நீ இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னு ஆசைப்பட்ட, என்னோட டைமை வேஸ்ட் பண்ணாத சுசாக்கு, உனக்கே அது தெரியும், அது நன்னலிக்காக தான் செஞ்சேன், நான் எதை பாதுகாக்கணும்னு நினச்சேனோ அதுக்காக தான் போகிறான்னு சுசாக்கு சொல்கிறான். நீ அப்போ அதை செய்யணும்னா நீ ஒன்று செஞ்சாகணும், ஆமாம் அதை செய்யணும்னா உனத்தனை மறுத்தாகணும். இப்போ லெலுச்சு அவங்க அப்பா கிட்ட சொல்கிறான், ஆமாம் நான் உன்னை மறுக்கிறேன், நான் உன்னையும் உன்னோட ஐடியாஸையும் மறுக்கிறேன். ஏன் மக்கள் போய் சொல்கிறாங்க, அவங்க ஒருத்தர் ஒருத்தருக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க, அதுவும் இல்லாமல் அவங்க ஒன்றுத்துக்கு காசப்பட்டு அதை தேடிட்டு இருக்காங்க. ஒரு மாற்றம் இல்லாத உலகம் என்ன ஒரு கொடுமையாக இருக்கும், அது வாழ்க்கையாவே இருக்காது, அது வெறும் ஒரு சிமுலேஷன் வேர்ல்டு மாதிரி இருக்கும், வெறும் ஒரு மெமரிஸ் மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி உலகத்துல நான் வாழணும்னு ஆசைப்பட மாட்டேன். இப்போ அவங்க அம்மா கேட்கறாங்க, லெலுச் அப்படின்னா நீ என்ன ரிசெக்ட் பண்ற அப்படின்னு கேட்கறாங்க. லெலுச் சொல்றான், அது நீங்க என்ன சொல்றீங்களோ அதில் தான் இருக்கு, நீங்களும் இந்த எம்பரர் சொல்றாரு இதை ஆசைப்படுறீங்களா அப்படின்னு கேட்கறான். அவங்க அம்மா, நம்மளை விட்டு பிரிஞ்சு போன அவங்க கிட்ட ஒன்று சேருது எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா அப்படின்றாங்க. அப்படி இறந்தியோ அவங்க கூட நீ ஒன்னாகலாம், ஏன் இஃபீமியா கூட பாக்கலாம் அப்படின்றாங்க. இப்போ லெலுச் சொல்றான், நான் அப்பவே நினைச்சேன், நீங்க நினைக்கிறீங்களா இது ஒரு நல்ல விஷயம்னு, ஆனா நீங்க நல்லது மட்டுமே செய்யணும்னு இந்த எண்ணத்தை மத்தவங்களை திணிக்கிறது தப்பு தான் தெரியல அப்படின்றான். என்ன சொல்றாரு, கொஞ்சம் காலம் கழிச்சு இதெல்லாம் மக்கள் ஒத்துப்பாங்க அப்படின்றான். லிலுச், அந்த மாதிரி காலம் வரவே வராது, இந்த உலகத்துல ஒரே ஒரு விஷயம் தான் உண்மை, நீங்க எனக்கும் நானலுக்கும் செஞ்சது நல்ல விஷயமாவே இருக்கலாம், ஆனா நீங்க எங்களை கைவிட்டுட்டீங்க அது ஒரு உண்மை. அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, ஆனா அது உங்களை பாதுகாக்க தான் பண்ண அப்படின்னாக்கா. இப்ப லிலுச் கேட்கறான், சரி அப்போ ஜப்பானுக்கு பிரிட்டானிக்கு போற நடந்துச்சு அதே தடுக்கல அப்படின்னு கேட்கறான். இப்ப அவங்க அம்மாவில பதில் சொல்ல முடியல. இப்ப லிலுச் சொல்றான், நானும் நானும் இறந்தா கூட பரவாயில்ல, உங்களோட பிளான் தான் முக்கியம்னு, அந்த போரை நீங்கள் ஆரம்பிச்சிங்களே அதனால தான் நீங்கள் என்ன கைவிட்டுறீங்க, உங்ககிட்ட மிச்சம் இருக்கிறது எதுவும் தெரியுமா, உங்களோட எக்ஸ்கியூசஸ் மட்டும்தான். அவங்க அம்மா, இல்லைப்பா அது உண்மை அப்படின்றாங்க. லெலுச் சொல்கிறான், இப்போ உங்கள் வாயில் தான் சொன்னீங்க, இறந்தவங்க கூட ஒன்றாகலான்னு, நீங்கள் எதிர்காலத்தை பற்றி நினைக்கவே மாட்டீங்க அப்படின்ற லெலுச். அவங்க அப்பா சொல்கிறாரு, இந்த ராக்னாரக் கனெக்ஷன் தான் எதிர்காலம், இது முடிஞ்சுன்னா நனலி சொன்ன ஒரு மென்மையான உலகம் உங்க கண்ணு முன்னாடி தெரியும். நீங்கள் சொல்கிற மென்மையான உலகம் நனலி சொன்னது கிடையாது, நனலி சொன்ன மென்மையான உலகம் ஒருத்தர் ஒருத்தர் உதவியாக இருக்கிறது, ஒருத்தர் ஒருத்தர் பாசமாக இருக்கிறது. இப்போ சுதாக்கு யோசிக்கிறான், ஆமாம் அவன் சொல்றது கரெக்டாக தான் இருக்கு, யூஃபி ஜீரோ தான் எழுச்சிங்கிறது கடைசி வரைக்கும் சொல்லலை, ஷேலி கூட சொல்லலை, அதனால தான் அவங்க அப்பா சொல்றாரு, சரி நீ சொன்னது உண்மையாக இருக்கட்டும், அதுக்கு என்ன ராக்னாரக் கனெக்ஷன் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எழுதி சொல்றான், அப்படியே நினைக்கிறீங்க, நான் ஜீரோ மிராக்கிளை செய்கிறவன். அவங்க அப்பா, உன்னோட கியாஸ் இங்கே இருக்கிறவங்க யார் மேலே ஒர்க் ஆகாது அப்படின்றாரு. எழுதி சொல்றான், இல்லை இப்போ அவங்க அப்பா புரிய வருது. எழுதி சொல்றான், ஆமாம் இது சீவோட வேர்ல்டு, மனுஷங்களோட கான்சியஸ்னஸ்
அதே மாதிரி மனுஷங்க எல்லாருமே ஈக்குவல் கிடையாது, அது நீங்க சொன்ன வார்த்தை தானே. உங்களுக்கு அப்ப புரிஞ்சிருக்கமே என்னோட பவர் இங்க ஒர்க் ஆகும். அப்பா சொல்றாரு, நீ ஒரு முட்டாள் லூஜ், ஒரு கிங்கோட பவர் கடவுளை தோக்கடிக்க முடியாது. லலிச்சு கத்தி சொல்றான், நான் உனக்கு கடவுளை கொல்லணும்னு ஆசைப்படல, இது ஒரு ரெக்வஸ்டா வச்சுக்கிறேன். ஆமா, இப்ப நான் யாருங்கிறது எனக்கே தெரிஞ்சிருச்சு. காட் கலெக்டிவ் அன்கான்சியஸ் பிளீஸ் இந்த டைம் நிறுத்தாதீங்க அப்படின்றான். இப்ப உடனே லலிச்சோட அம்மா தடுக்க வராங்க, சுசாக்கு அவளை தடுக்கிறான், சொல்றான் யாருமே ஆசைப்படல, ஏன் இஎஃப் கூட இது ஆசைப்படல. இப்ப அவங்க அம்மா சொல்றாங்க, உன்னை எது காப்பாத்தினு தெரியுமா, இஎஃப் கிட்ட பேசுறது அப்படின்றாங்க. இப்ப சுசாக்கு சொல்றான், அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்து ஃபோர்ஸ் பண்ணதா பிளான் பண்ணிருக்கீங்களா. அப்பா சொல்றாரு, உன்னால முடியாது லலூச், உன்னால முடியாது, உன்னால கடவுளை தோக்கடிக்க முடியாது அப்படின்றான். இப்ப லலிச் சொல்றான், அப்படி இருந்தாலுமே எனக்கு எதிர்காலம் தான் முக்கியம் அப்படின்றான். ஓ, லலிச்சோட ரைட் ஐலியோ தன்னோட கியாஸ் பவர் அவைக்கன் ஆகுது. லலித் வச்ச ரெக்வஸ்ட் காட் அக்செப்ட் பண்ணிட்டாரு. மரியாதைக்கும் சார்ஸுக்கும் சமஷாக்கு இல்ல, இதுக்கு வாய்ப்பு இல்ல. இந்த தாட் எலவேட்டர் இது உடையக்கூடாது. நான் மரியான் எங்க அண்ணன் மூணு பேர் சேர்ந்து கண்ட கனவு உடஞ்சுக்கிட்டு இருக்கு. சீட்டு சொல்றா, சார்ஸ் இதை போய் நிறுத்திட்டு ட்ரை பண்றது நம்மளுக்கு ஒரு பெரிய கனவு தான் இருந்துச்சு. இப்போ அவங்க அப்பா சொல்றாரு, சீட்டு நம்மளோட மார்க்கம் ஒன்றே இருந்தா போதும், இதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றான். இப்போ அவங்க அப்பா கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ லலித் சொல்றான், இது ஒண்ணு போயிலப்பா, இதுதான் ரியாலிட்டியோட ஆன்சர். அதே டைம் மரியானாவும் மறந்துட்டு வரா. இப்போ அவங்க அப்பா சொல்றாரு, இல்ல இதுக்கு வாய்ப்பு இல்ல, நான் ஒரு இம்மார்டல், இந்த சீயோட உலகம் எங்களை முடிங்கிட்டு இருக்கா. அப்போ சீடு என்னாச்சு, அவன் மறைமாட்டிருக்காள் அப்படின்னு கேக்குறாங்க அம்மா. அவங்க அம்மா சொல்றாங்க, நீ தானே இந்த பிளான் அப்ரூவ் பண்ண அப்படின்றாங்க. இப்ப சீட்டு சொல்றா, என்ன மன்னிச்சிருங்க, இப்பதான் எனக்கு புரிஞ்சு நீங்க அன்பு காட்டினது உங்களுக்கு மட்டும்தான். அவங்க அம்மா சொல்றாங்க, இல்ல நான் நிலச்சு நாளைக்கு அன்பு காட்டினேன் அப்படின்றாங்க அவங்க அம்மா. இப்ப நிலை சொல்றான், நலனோட சிரிப்புக்கு என்ன அர்த்தமாச்சு உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு ஏன் இது புரியல, நலனுக்கு கண்ணு தெரியாது, அவளால நடக்கவும் முடியாது இந்த உலகத்துல, அவளால செய்ய முடியாது நிறையவே இருக்கு, ஆனா அவளோட சிரிப்பு தான் அவ ஹெல்ப் பண்ணவங்களுக்கு நன்றியா காட்டினா. இப்ப அவங்க அப்பா சொல்றாரு, நீ போய்கள்லயே வாழ்ந்துட்டு இருக்க. லலித் சொல்றான், அது நீங்க போய் நான் சொல்ல விட மாட்டேன், ரியாலிட்டி ஃபேஸ் பண்றதுக்கு நீங்க பயப்படுறீங்க. இந்த இடத்துல ஒரே ஒரு உண்மைதான் இருக்கு, நீங்க என்னோட அப்பா அம்மா எங்களை கைவிட்டுட்டீங்க. இப்போ உங்க அப்பா பாஞ்சு வந்து லலித்தோட கழுத்து பிடிக்கிறாரு. சுசாக்கு உடனே தடுக்க வரான். லலித் சொல்றான், சுசாக்கு இதுல நீ குறுக்க வராத. உங்க அப்பா சொல்றாரு, நான் என்ன பண்றேன்னு உங்களுக்கு புரியலையா, என்ன நீ மறுத்தனா ஸ்னைஸ்லோட உலகத்துக்கு நீ போவ, அப்பயுமே நீங்க கண்ட உலகத்தை நான் உருவாக்க விட மாட்டேன், இங்க இருந்து போங்க அப்படின்றான். ஓ, சீயோட உலகம் அவங்க ரெண்டு பேரையும் முழுங்கிடுச்சு. இப்போ நைட்டா ஒன்னுக்கு ஒரு ஃபீலிங் வருது, இல்ல இதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றாரு. இப்ப ஸ்னேசல் கேட்கறான், என்னாச்சு அப்படின்னு கேக்குறான். நைட்டா ஒன் சொல்றாரு, இல்ல ராஜா, ராஜா வந்து இறண்டாரு அப்படின்றான். இப்ப லலித் சீட்டோ கேக்குறான், சீட்டோ நீயும் கிளம்புறிய அப்படின்னு கேக்குறான். நான் சாகணும்னா நான் சிரிச்சுட்டே சாகணும்னு நீ தானே சொன்ன, நீங்க சார்ல்ஸ மறுத்து இந்த உண்மையான உலகத்தை சூஸ் பண்ணீங்க. ஆனா இப்போ சுஜாக்கு சொல்றான், எனக்கு தெரியும் லலித் தான் யூஃபிய கொண்டவன், சரி அதுக்கு என்ன அப்படின்னு கேக்குறான். டோக்கியோ ஒரு மாசம் கழிச்சு பிளேயோட வெடிப்புக்கு அப்புறம் டோக்கியோ கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து மீண்டு வருது. இப்போ நியூஸ்ல என்ன சொல்றாங்க, நம்ம பிரிட்டானியோட ராஜா இன்னும் கொஞ்ச நாள் லைவ் வருவாரு, அவர் ரொம்ப காலமா வெளியே வரலன்னு பேசிட்டு இருக்கான் அப்படின்றாங்க. இப்ப எல்லாருமே ராஜாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க எல்லாரும் கூடத்துல பேசிக்கிறாங்க, என்னன்னா நைட் ஆஃப் ஒன் ராஜா காணாம போயிட்டாருன்னு சொல்லியிருந்தானே, ஸ்டேஜ்ல காணுமே சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்கப்ப இப்ப ராஜா வராரு. அந்த இடத்துல நடந்து வருது வேற ஒருத்தன், எல்லாருக்குமே சமஷாக்கா இருக்கு, என்னது இந்த நியூஸ் பிளாக் நெட்ஸ்மே பாக்குறாங்க, ஆனா எப்படி இது வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் ஷாக்ல இருக்காங்க. அங்க வந்தது லலித். இப்ப லலித் சொல்றான், நான் தான் லலித் வி பிரிட்டானியா, பிரிட்டானியோட 99வது எம்பரர். இருக்கிறவங்க சமஷாக்கு, லலித் இது நிஜமா நீ தான் சொல்லிட்டு அவனோட அக்கா தங்கச்சி எல்லாம் ஷாக்ல இருக்காங்க. ஆமா சிஸ்டர், நான் நரகத்துல இருந்து திருப்பி வந்திருக்கேன் அப்படின்றான். உங்க அண்ணன் வந்துட்டு, லலித் நான் உடனே நீ உயிரோட இருக்க, நானே நீ உயிரோட இருக்கான்னு தெரிஞ்ச உடனே நானே நீ உயிரோட இருப்பேன் நம்ம அப்படின்றாரு. நான் இந்த ஜோக் ரொம்ப ஓவரா போதுல, அது நம்மளோட அப்பாவோட திருவன் அப்படின்றான். இப்ப லலித் எல்லாருக்கும் ஒரு உண்மையா சொல்றான், சார்ல்ஸ் பிரிட்டானியா 98th எம்பரர், அவர் இறந்துட்டாரு, அவரை நான் தான் கொண்டுன்றான். இப்போ சுத்தி இருக்கிறவங்களாம் சமஷாக்கு, அதனால நான் தான் அடுத்த எம்பரரா மாறுறேன். இப்போ எல்லாரும் கோவத்துல இருக்காங்க, நீ என்ன பேசுற காட்ஸ், அந்த முட்டாளை பிடிங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ காட்ஸ் வாங்க போறாங்க. இப்போ சுசாக்கா வந்து அந்த காட்ஸ் அடிச்சு போடுறான். இப்போ எல்லாருக்குமே சமஷாக்கு. இப்போ லலித் சொல்றான், நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன், சுசாக்கு குருவுக்கு என்னோட நைட் எல்லா நைட் ஆஃப் த ரவுண்டுக்கும் மேல இருக்கிறவன், இவனுக்கு நான் நைட் ஆஃப் ஜீரோங்கிற டைட்டில் கொடுக்குறேன். சடக்கு பாக்குறாங்க, ஏன் அப்படி பண்றீங்க, இது லைவா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பேசுறான். இப்ப லலித் சொல்றான், அப்படியா உனக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன், இப்போ அங்க இருக்கிற மேல இஎஸ் யூஸ் பண்றாரு லலித், என்ன எம்பரரா ஏத்துக்கோங்க. இப்போ அங்க இருக்கிற எல்லாரும் மேலயும் இஎஸ் ஒர்க் ஆகுது, அவங்க எல்லாருமே லலித் ராஜாவை ஒத்துக்கிட்டாங்க. ஹால் ஹே லலித் அப்படின்றாங்க, எல்லாமே சீட்டு பின்னாடி இருந்து பாத்துட்டு இருக்கா. பிரிட்டானியாக்கே லலித் ராஜாவா மாறிட்டான். இப்போ இந்த ஸ்ட்ரைசல் எங்க இருந்து பாத்துட்டு இருக்கான். அவன் சொல்றான், ரொம்ப நன்றி லலித், இப்ப நீ வந்ததுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, அங்க இருக்கிற குறைநிலை கேக்குறா, ஆனா குருவுக்கு ஏன் அவங்க கூட இருக்கான், என்னாச்சு அவனுக்கு அப்படின்னு கேக்கா. அதெல்லாம் இப்போ கவலை இல்லை, லலித் எப்படி இருக்கான அவளை அப்படி விட்டுருங்க, இந்த மொத்த பிரிட்டானிய நேஷனை வைத்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இது இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ண போகுது, லலித்தோட கியாஸா அப்படி இல்லைனா அப்படின்னு இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் பாய்.